சீமான் தம்பியின் சீரிய தமிழ் சீரும் காலையை கூட ரசிக்க செய்யும். வட மஞ்சவரத்து என்றார் இவன் தமிழுக்காக குழு ஏரா. இவனது தமிழ் ரசிகர்களை கட்டி போட்டது என்றால் மிகையாகாது. களத்தில் இவன் உணர்ச்சி பொங்க பேசுவது வீரர்களையும் ரசிகர்களையும் உசுப்பேற்று. இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு திருச்சி புறநகரா மதுரை மாநகரா என பொறுத்திருந்து பார்ப்போம். சில நேரங்களில் மட்டுமல்ல பல நேரங்களில் களத்தின் முடிவுகளை கூட இவனது தமிழ் மாற்றும் என்ற பேச்சு ரசிகர்களிடையே உண்டு. இவனது அழகு தமிழ் களத்தை அதிரச் செய்யும். செந்தமிழன் சீமானின் தம்பி மனோஜின் செந்தமிழை களத்தில் ரசித்த ரசிகர்களுக்காக மட்டுமல்ல நாட்டுமக்கள் கட்சி உறவுகளுக்காகவும் விரைவில் வடமஞ்சு விரட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அரசியல் கலக்காமல் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய சந்தோஷம் தான். இப்போ கபடி போட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அணிக்கு சார்ந்து அம்பையர் வந்து ஒன் சைடு பண்ணிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி கிரிக்கெட்டு உலக நாடுகள் கிரிக்கெட்லேயே மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி இது ஒரு மாடு சார்ந்தோ இல்லை ஒரு அணி சார்ந்தோ ஒரு வர்ணனையாளராக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காங்க. இப்போனா தமிழரோட வீர விளையாட்டு வந்து கபடி போட்டி, அதுக்கடுத்து இது வந்து ஜல்லிக்கட்டு வடமஞ்சவரட்டு மஞ்சவரட்டு இதுக்கு தான். இப்போ கபடி போட்டி வந்து வியாபார ரீதியாக ப்ரோ கபடின்னு கொண்டு போய் அதை வியாபார ரீதியாக கொண்டு போயிட்டாங்க. வரும் காலகட்டத்திலையும் வடமஞ்சோட்டு அந்த மாதிரி வியாபார நோக்கத்தோடு அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவரைக்கும் வாடியில் முதற்கொண்டு அந்த இழப்பீட்டு தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு வடமான நல சங்கத்தில் நிறையா உதவிகள் பண்ணியிருக்காங்க. அது பெரிய லெவலில் பேசப்படலை. லட்சங்கள்லாம் கடந்து நிறையா விஷயங்கள் நிறையா பேருக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. வடமஞ்சு விரட்டுக்குனு தனியாக ஒரு சட்டம் ஒன்று ஏற்றிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம நெறிமுறைப்படுத்திடலாம். எங்கள் வடம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய விளையாட்டுக்கு இந்த 6 மாதம் 5 மாதம்ன்றதே மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய சீர். அது எப்படின்னா அதவே வந்துட்டு அழிக்கக்கூடிய ஒரு நோக்கம் தான் என்னைய பொறுத்தளவில்.